கொரோனா காலத்தில் பள்ளிகளை திறந்த திமுக அரசு ஏன் கிராம சபை கூட்டங்களை நடத்தவில்லை என்று மக்களிடம் பெட்டி பெட்டியாக பெறப்பட்ட கோரிக்கை மனுக்கள் என்னவாயிற்று என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சென்னை திருவிக நகர் தொகுதிக்கு உட்பட்ட வார்டுகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். மேலும் கொரோனா காலத்தில் பள்ளிகளை திறந்த திமுக அரசு ஏன் கிராம சபை கூட்டங்களை நடத்தவில்லை எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த தேர்தல் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். அந்த மாற்றம் என்பது நிச்சயமாக நம்முடைய மாண்புமிகு அண்ணன் நிலப்படையவர்கள் சொன்னது போல விரைவிலே வந்து சட்டமன்றத்திற்கான தேர்தல் வருகின்ற ஒரு உள்ளாட்சி தேர்தல் வந்து ஒரு நல்ல ஒரு முடிவினை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கை கொடுக்கும் என்ற அந்த ஒரு உள்ளங்களின் நெல்லிக்கணி போல இன்றைக்கு வந்து தெளிந்த நீரோடை போல மக்களுடைய அந்த மனநிலை தெரிகின்றது. இதே வந்து குடியரசு தின விழாவுக்கு கிராம சபை கூட்டம் நடத்தியிருக்கணும், கிராம சபை கூட நடத்தலை. ஆனால் 1ஆம் தேதியெல்லாம் பள்ளிக்கூடம் திறந்தாச்சு, பள்ளிக்கூடம் திறந்தீங்க ஓகே, ஏன் அப்போ வந்து கிராம சபை கூட்டம் நடத்தலை? கிராம சபை கூட்டம் நடத்தினீங்கன்னா கேள்வி கேட்பாங்க. தொடர்ந்து பேசிய அவர் தேர்தல் வாக்குறுதியின் போது பொதுமக்கள் தங்கள் குறைகளை அதற்கான பெட்டியில் போட வேண்டும் எனவும் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்டாலின் உறுதியளித்தது போல் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். பெட்டிஷன்லாம் நானே படிப்பேன், நானே பார்ப்பேன். அவர் இப்ப என்ன பண்ணா, பார்த்தேன் படித்தேன் கிழித்தேன், பார்த்து படித்து இழுத்து அதுதான் உங்களையும் கிழிச்சிட்டாங்க. இப்போ